கருணைக்காக, தாகமாய் நற்கருணை ஆண்டவருக்காக, தாகத்தோடு அடுத்த நற்கருணை விருந்துக்காக, தனியவில்லை எத்தனை முறை சுவைத்தாலும், அது வேண்டும், திரும்ப வேண்டும், எப்போதும் வேண்டும் இந்த அதிசய அற்புத விருந்து. இறையேசுவில் பிரியமானவர்களே, தாகம் மனித வாழ்க்கையில் உடலில் இருக்கின்ற நீர்வற்றி, வாயிலும் தொண்டையிலும் ஏற்படுகின்ற வெற்றிடம் பெருமைதான் தாகம். தாகமாயிருந்திருந்தால் இது நமக்கு நினைவுக்கு வரும். அந்நேரத்தில் நமக்கு ஏக்கம், ஏதாவது குடித்தாக வேண்டும், தண்ணீர் எடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இடம் இருக்கின்றது. இதுபோன்றுதான் இறைவன் இல்லாத இடமான நம் இதயம் நமது ஆண்டவருக்காக தாகத்தோடு காத்திருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நீருள்ள கிணற்றை நோக்கி வழிநடத்துகின்றார். ஆண்டவர் வழிநடத்துகின்ற இந்த நற்கருணை பிரசன்னத்தில் நம்மை நாம் ஒப்படைப்போம். வாழ்க்கையில் பல தாகங்கள் உள்ளன. உடல் தாகம், உள்ள தாகம், உடை தாகம், உறவு தாகம், பொருள் தாகம், நண்பர்கள் தாகம், வேலை தாகம், திருமண தாகம், நல்ல எதிர்கால தாகம், கல்வி தாகம், இவை போன்று பல உள்ளன. அவைகளை போதிய பொருள்களை போதிய நபர்களை கொண்டு தனித்து விடலாம். ஆனால் நமது ஆன்ம தாகம் நம்முடைய நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்தில்தான் தணிக்க முடியும். ஆகவே இந்த நற்கருணை ஊற்றிலிருந்து தணிக்கின்ற தாகம் மீண்டும் நமக்கு தாகத்தையும் பசியையும் தூண்டுகின்றது. அதுவும் மிகப்பெரிய பேராவலை தூண்டுகின்றது. இதற்கு நாம் எப்பொழுதும் நற்கருணை ஆண்டவரை சார்ந்தே வாழ வேண்டும். நற்கருணை நீர் ஊற்று நமக்கு முன்பாக இருப்பது இயேசுவினுடைய ஜீவ ஊற்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவ ஊற்று என்றுமே நிலைத்து நிற்கின்றது. இது என்றுமே நிலைத்து நிற்கின்ற ஒரு ஊற்றாக இருக்கின்றது. இவைகளை மற்றொரு நாளுக்கு சேர்க்க முடியாது. மாறாக வருகத்தான், அன்றைக்கே வருகத்தான் முடியும். வேண்டும் என்கின்ற பொழுதும் மறுபடியும் பருகிக் கொள்ளலாம். இந்த நற்கருணையில் இயேசு 24 மணி நேர இம்மானவலாக, அதுவும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றார், நம்முடன் பயணிக்கின்றார். இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மிடையே இருக்கும். இந்த பிரசன்னம் ஆன்மீக தாகத்தை அதிகப்படுத்துகின்றது. திருப்பாடல் 42:1-2 பார்க்கும் பொழுது, கலைமான் நீருடைக்காக ஆவல் கொள்கின்றது. எவ்வாறு மத்தேயும் 5:6 ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்கள் அவருடைய நீதிக்காகவும் அன்புக்காகவும் தாகம் கொள்கிறார்கள். இவ்வாறு செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு நினைவு தருகின்றார். எவ்வாறு திருப்பாடல் 8:16 ஆண்டவர் இந்த ஒரு சத்தியத்தை தம் மீது தாகம் கொண்டுள்ள நபர்களுக்கு அளிக்கின்றார். இனி அவர்களுக்கு தாகம் ஈராது, பசி ஈராது, நான் அவர்களை நீர்நிலைக்கு அழைத்து செல்கிறேன் என்று கூறுகின்றார். மேலும் யோவான் நற்செய்தி 4:13 பார்க்கின்ற பொழுது, அந்த கனானிய பெண்ணிற்கு தண்ணீரை, உண்மையான ஜீவ தண்ணீரை காட்டிய பின்பு, ஐயா அந்த தண்ணீரை எங்களுக்கு தாரும் என்று கூறுகின்றாள். இவைகள்தான் இறைவன் மீது தாகம் கொள்கின்ற நபர்களுக்கு இறைவன் அளிக்கின்ற ஆசீர்வாதங்கள்.
என்றுமே பசி ஈராது என்று. இந்த தாகத்தை நற்கருணை நீரூற்றில் நாம் தணிக்கின்ற பொழுது நமக்கு முதலில் ஆச்சரியத்தை உண்டாக்குகின்றது. நாம் ஆச்சரியத்திற்கு உட்பட்ட நபராக மாறுகின்றோம். வியப்பில் இந்த தண்ணீரை பருகுகின்றோம். அன்று காணாவூர் திருமண ரசத்தை பருகிய அந்த திருமணத்திற்கு வந்தவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அந்த ரசமானது இயேசுவால் உண்டாக்கப்பட்டு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் வியப்பில் மூழ்குகின்றார்கள். அதே வியப்பில் தான் நாமும் நற்கருணை பிரசனத்தை உணர்கின்ற பொழுது அது எப்பொழுது நமது தாகத்தை தணிக்கின்றதோ அப்பொழுது வியப்பில் ஆழ்கின்றோம், மூழ்குகின்றோம். எலியா இறை வாக்கினரை நம்பிய அந்த ஒரு விதவையில் எண்ணெயும் மாவும் தீர்ந்து போகவில்லையோ, நம்முடைய நற்கருணை பிரசன்னம் என்றுமே தீர்ந்து போகாது. நற்கருணை நீரூற்று என்றுமே இயாது. இதை நாம் அனுபவிக்கின்ற பொழுது நமக்கு இங்கேயே ஆண்டருடைய பிரசன்னத்திலேயே நற்கருணை நீரூற்றிலேயே இருக்க ஆசைப்படுகின்றோம். பேதுருவை போன்று கூடாரம் அமைக்க ஆசைப்படுகின்றோம். ஆனால் இந்த தண்ணீர் நம்மால் சேகரிக்க முடியாது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இது அன்றாட உணவு. இதை தினமும் பெற முடியும். தினமும் இறைவன் அளிக்கின்றார். நாம் ஆண்டவரை நாடி சென்று இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு நாளுக்காக அந்த ஒரு பிரசன்னத்தை உணர வேண்டும்.
உலகம் சூரியன் இல்லாமல் விடியல் காணலாம், ஆனால் இறை பிரசன்னம் இல்லாமல் நாம் வாழ்க்கை காண முடியாது. இது வெறும் நாம் மட்டும் பருகுகின்ற நீர் அல்ல, உலக மக்கள் அனைவரும் பருக வேண்டும். அதற்கு நாம் நற்கருணை தூதுவராக மாற வேண்டும். நற்கருணை பிரசனத்திலிருந்து பெறப்பட்ட அனுபவம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அந்த கனானிய பெண்ணை போன்று அனைவரையும் ஆண்டவரிடம் கொண்டு வர நாம் முற்பட வேண்டும். இந்த உலகத்தில் பல விதங்களில் மக்கள் பல தாகத்தால் அவதிப்படுகின்றார்கள், பல தாகத்தோடு அல்லல் உருகின்றார்கள். அவர்களை நாம் கொண்டு வர முற்பட வேண்டும். நம்மிடம் எழுந்துள்ள நற்கருணை ஆண்டவரிடம் உலகத்தின் அனைத்து தாகத்தையும் அவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் நமக்கு நிறைவான தாகத்தை தணித்து தனது நீர் ஊற்றிலிருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை எப்பொழுதுமே வழிநடத்துகின்றார் என்ற ஒரு கூற்றை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த நம்பிக்கையில் நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போமா? ஆண்டவரிடம் நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்போமா? ஆண்டவரிடம் நம்முடைய அனைத்து விதமான அழுகைகளை ஒப்புவித்து இந்த உலக மக்களின் தாகத்தை தணிக்க அவரிடம் ஜெபிப்போம். எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு நீர் இருப்பது அவசியம். ஏனெனில் நாங்கள் உங்களை மறக்க நேரிடலாம் என்பது உமக்கு தெரியும். எங்களது பலவீனம் எவ்வளவு சீக்கிரம் உங்களை மறக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மறந்து விடுகின்றது. தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும். நாங்கள் பலவீனம் உடையவர்கள், எங்களை விழாமல் தாங்கும். நீரே என் வாழ்வு, நீர் இல்லாமல் நாங்கள் சுவையற்றவர்கள், வாழ்வற்றவர்கள், வழியற்றவர்கள். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, நீரே எங்கள் ஒளி. நாங்கள் இருளில் நடக்க நேர்ந்தாலும் உமது ஒளி எங்களை தாங்க பார்த்து ஜெபிக்கின்றோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை அன்பு செய்ய ஆவல் கொள்கின்ற எங்களுக்கு நிகராக எங்களுடன் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, இந்த ஏழைகளின் ஆன்மா ஆறுதல் தேடி அழைக்கின்ற உள்ளத்தை உமது பிரசன்னத்தால் ஒன்று கூட்டி அதில் நிறைவு காண வழி செய்தருளும். நீரே எங்கள் புகலிடம் ஆறுதல் என்பதால் உம்மிடம் அடைக்கலம் புகுந்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தாகத்தையும் ஒரு பாதத்தில் வைக்கின்றோம். அவைகளை ஆசீர்வதித்து உமது ஜீவ ஊற்றிலிருந்து எங்களுடைய தாகத்தை தவித்தருளும். அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா நன்மைகளிலும் எல்லா தீமைகளிலும் எல்லா சோதனைகளிலும் எல்லா வெற்றிகளிலும் தோல்விகளிலும் ஒரு பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் என்ற உறுதியான அன்புடன் பார்த்து வேண்டுகின்றோம். எங்களுக்கு இருக்கின்ற உடல் தாகம், உள்ளத்தாகம், உடைத்தாகம், உறவு தாகம், இன்னும் பற்பல தாகங்களால் தாகத்தோடு காத்திருக்கின்ற எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நற்கருணை ஜீவ ஊற்றிலிருந்து வருகின்ற
மூலமாக ஆசிர்வதித்து எங்களுக்கு தனிய வைத்தருளும். இவைகளை எப்பொழுதும் உமது பேராவல் நிறைந்த இயேசுடைய பிரசன்னத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். ஆசிர்வதித்து எங்களை வழி நடத்தி அருளும். ஆமென். சொல்வே.